salaba salele o aye salaba woo woo aye salaba salele o JK woo woo JK JK who is JK what is JK na 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 aye salaba ah 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 aye salaba JK yaar and JK JK yaar da JK JK, JK, or a politician? No, no, no. JK is a scientist. No, 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 no. JK is a musician. Ha ha ha. JK, yar and JK. JK, yar dan JK. Aye salaba salele, oh aye salaba. Aye salaba salele, oh JK. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், என் குடும்ப நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய பிதாமகர்களுக்கும், என்னுடைய வழிகாட்டிகளுக்கும், என்னுடைய மூத்தவர்களுக்கும், என் சகோதரர்களுக்கும், எனக்கு அடுத்து வந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும், இங்கே வந்திருந்து வாக்குறுதி வழங்கிய அத்தனை பேருக்கும் நான் ஆசைப்பட்டு கேட்டேன். நிறைய பேர் மறுக்கலை, எல்லோரும் வந்தாங்க. அதில் ஒரு பெரிய திருப்தி எனக்கு. நான் அந்த இன்விடேஷனில் கூட போட்டிருந்தேன், நான் பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்கள் சம்பாதிச்சது அதிகம்னு. அது இவங்க எல்லோரும் தான், எல்லா நண்பர்களும் தான். இவங்க மேடையில் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் வருவதில்லை, எனக்கு எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருந்து என்னோட கைகோர்த்து எனக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம், நீ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போன்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது இன்னும் என்னால் நிறையா உயரங்கள் போக முடியும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், முயற்சி பண்ணுறேன். சங்கர் சாரினோட நிகழ்ச்சிக்கு வருவது இது முதல் முறை. அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சங்கர் சார் சூர்யா சார் இதுக்கு வரணும் அப்படின்னா. ஏன்னா சூர்யாவோட நான் நிறைய நாட்கள் நான் பேசுவதுண்டு, பழகுவதுண்டு, கதைகள் பேசுவோம், கதை சொல்லுவோம். ஒரு பழகுவதற்கு ஒரு நல்ல மனிதர், அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஸோ அந்த டிசிப்ளின்னு ஒருத்தர் வரணும். அதே மாதிரி என்னுடைய இயக்குனர் ரவிக்குமார் சார் அவர்கள் வரணும், என்னுடைய பாலாஜி சார் அவர்கள் வரணும், சரத்குமார் நண்பர் வரணும். ஏன்னா அவர் நண்பர் தான், எனக்கு நடிகர் சங்க தலைவரை தாண்டி நடிகரை தாண்டி அவர் நல்ல மனிதர், நல்ல நண்பர். இப்படி எல்லா நல்ல நண்பர்களையும் இங்கே இருக்க அத்தனை பேரையும் நான் சம்பாதிச்சதில் நான் ரொம்ப விரும்பப்படுறேன். அது எல்லாத்தையும் விட உங்கள் அத்தனையோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு வழங்கும் போது ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து எப்போவுமே முதல் படம் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. முதல் படத்தில் நான் வந்து முதல் படம் பண்ணும்போது நான் இருந்த ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஜீரோ பேலன்ஸ் தான் ஆரம்பிப்பேன் படத்தை. ஏன்னா என்கிட்ட அப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் கவலைப்பட்டதும் கிடையாது. இப்போ அமீர் சொல்லும் போது வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் நான் சொல்கிற பத்து முறை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். தமிழ்நாடு பூரா என் வீடு, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மேலே இதையும் பூரா என்னோடய வீடு தான், அங்கே நான் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு போராடுறேன், அது போதும் எனக்கு, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு தேவையில்லை அப்படின்னு. அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நாளைக்கு என் பொண்ணுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்க்க வரும்போது, பொண்ணு பார்க்க வரும்போது சொந்த வீடுல என்ன கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை நான் அவ்வளவு பெருசா மண்டையில் எடுத்துக்கலாம். அப்படி சொன்னது மாதிரி நடிக்கிறது, டைரக்ட் பண்றது, தயாரிக்கிறது எல்லாமே நான் சினிமாவுக்குன்னு நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல என்னோட மூளைக்கு ஒரு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் போறேன். எனக்கு வீடா பணமா இல்ல மத்த விஷயமா தெரியல எனக்கு. அதனால் அது அந்த மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கேன். அப்படி இந்த படத்தை வந்து நான் ஜீரோ பேலன்ஸில் அந்த படத்தை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு எனக்கு ஃபினான்ஷியலாக. ஏன்னா என்னோடய படங்கள் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ணுற படங்கள் கிடையாது. வெறும் ஒரு 5 கோடிக்கு எடுக்கிறோம், அது 6 கோடி சம்பாதிச்சா பெரிய விஷயம், இல்லை 5 கோடியே கிடைச்சா கூட பெரிய விஷயம். அந்த மாதிரி படங்களுக்கு என்னை நம்பி, என்னுடைய படத்தை நம்பி, என்னை படத்தை ரசித்த ரசிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள், கமல்நயன் சார்லேருந்து, ராஜவேலு சார்லேருந்து, ஜஸ்வந்த் மண்டார்லேருந்து, ஜெமினி லேப் வரைக்கும் இந்த படத்துக்கு அவ்வளோ பணத்தை அவங்க முதலீடு பண்ணாங்க. ஏன்னா ஒரு பைசா என்னோட சொந்த பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் எனக்கு முதலீடு செஞ்சு என்னுடைய திறமையின் மேல் நம்பிக்கை வச்ச அத்தனை நண்பர்களுக்கும் உளமார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த திரைப்படம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கும் இந்த நீங்கள் பார்த்த இந்த 3 காட்சி பாடல் காட்சிகளாகட்டும், முன்னோட்டு காட்சிகளாகட்டும், இதெல்லாம் இவ்வளோ சிறப்பாக வருவதற்கு நான் மட்டும் காரணம் இல்லை,
என்னோட மூலங்கள் இருந்த விஷயத்தை ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு கொடுத்த அஞ்சு பேத்துக்கு, அந்த அஞ்சு நண்பர்கள் எனக்கு வந்து மிக சிறப்பா நண்பர்கள் கிடைச்சதுனால என்னால வந்து இதை ரொம்ப சிறப்பா பண்ண முடிஞ்சு. அதுல ஒண்ணு ஜி வி பிரகாஷ்குமார் இங்க மேலே இருக்காரு, அவரோட இந்த படத்திற்காக நான் அவருக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தேன். நான் வந்து ஒண்ணுமே என்ன கேட்கல, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஜி வி ஒன்னாலும் முடியும் பண்ண ஒன்னாலும் முடியும். ஃபேஸ்புக்னு ஒரு சாங் நீங்க திரையிடப்படலாம் நாங்க, அது ரொம்ப பிரமாதம், நீங்க ஒரு ட்ரெண்டியான ஒரு சாங்கா இருக்கும் கண்டிப்பா. ஃபேஸ்புக் நீங்க வந்து உலகம் போற ஒரு நான் தான் சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் திண்ணை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திண்ணியில் உட்காந்து பேசுவோம், சாயந்தரம் மாத்திரம் இருந்து விட்டு அப்பதான் வரும், அந்த ஐயா வருவாரு அப்பதான் வருவாங்க, இவங்கெல்லாம் உட்காந்து நீங்கள் ஊரில் என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். அதை வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்து எல்லாரும் உலகம் முழுக்க பேசுகிறோம். ஸோ ஃபேஸ்புக்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் திண்ணை, அந்த கம்ப்யூட்டர் திண்ணையில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கு வரிகள் இருந்த முத்துக்குமார், மதன் கார்த்தி, யுகபாரதி எல்லாருமே எனக்கு தோல் கொடுத்த நண்பர்கள். முக்கியமாக வந்து இந்த பாட்டு இன்னைக்கு மாடனாக இருக்கிறதுக்கு ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நான் தயவு செஞ்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஒன்று என்னோட சித்தார்த், நீ என்னோட ராமராவ், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சித்தார்த் அண்ட் ராமராவ், அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இதை வந்து ரொம்ப எனக்கு இவ்வளவு உதவ கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாங்க. இஸ் மை எடிட்டர், வெரி டேலண்டட் பர்சன் அந்த சித்தார்த். ஸோ ரெண்டு பேரோட உழைப்பு வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது, அந்த அவசோ ஜீவி. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை ஆட்டோகிராஃபில் எப்படி நான் ஒரு ஆட்டோகிராஃபில் பாரதிக்க நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் நான் வந்து உழைச்சி முடிச்சுட்டு அந்த வியர்வையை களையாமல் வேர்க்காமல் வேர்த்து முடிச்சு ரொம்ப களைச்சி போயிருக்கும் போது உங்கள் மூச்சுக்கு என்னோடய மூச்சு காட்டாக வந்து உங்களோட அன்பம் உங்களோட ஆறுதலும் உங்களோட அரவணைப்பு கிடைக்குமோ அது போல நான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அது கடைசியாக நான் ரெண்டு பேரை குறிப்பிடணும். ஒன்று என்னுடைய ஹீரோ செர்வானந்த், நான் அவர் வந்து இந்த முதலே சொல்லியிருக்கேன் நான் அவரை புக் பண்ண விதங்கள் எல்லாத்தையுமே, ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு சாமிங்கான ரொம்ப ரசிக்கக்கூடிய எல்லாரையும் விரும்பக்கூடிய ஒருத்தராக அவர் இந்த படத்தில் இருப்பார். செர்வா ப்ளீஸ் ஒரு வணக்கம் போடுங்க எல்லாருக்கும். அவர் வந்து இந்த படத்தில் டெடிக்கேஷன்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணுவார். அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில், அவர் தெலுங்கு அவருக்கு தமிழ் வந்து கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் இந்த படத்துல நான் தான் பேசுவேன்னு அவர் அழகா என் கூட உட்காந்து 10 நாட்கள் கோஆபரேட் பண்ணி தமிழ்லயே டப் பண்ணியிருக்காரு. நான் தமிழ்ல பேசணும்னு சொன்னால் அதுதான் அவர் முக்கிய. அதே மாதிரி கடைசியா வந்து நித்யா மேனன், அவங்களை பத்தி நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். என்னன்னா நான் ரொம்ப ரசிச்சு ரொம்ப எனக்கு அவங்கள வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும், ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் தான். எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பெண் அப்படின்றவள் வந்து நான் வந்து உதாரணமா ஒரு முக்கியமானவளா, ஒரு வாழ்க்கையில திருப்புமுனை தர்றவளா, இல்ல அவள் வந்து தன்னோட வாழ்க்கையில எல்லா இடங்களையும் பங்கெடுத்துக்கிறவளா. ஏன்னா என் வாழ்க்கையில அப்படி நிறைய கிராஸ் பண்ண பெண்களை தான் நான் பாத்திருக்கேன், அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, மகளா, மனைவியா, காதலியா, அப்படி நிறைய பெண்களை நான் பாத்திருக்கேன். அந்த பெண்களோட ஒவ்வொரு உருவத்தையும் நான் ஒவ்வொரு விதமா என்னோட படங்களை கொண்டு வருவேன். அப்படி என்னோட சக தோழியா இருந்த ஒருத்தியா நான் கொண்டு வரணும்ன்றதான் என்னுடைய ஆசையா நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச போகும் நித்யா மேனன். அந்த நித்யாங்கிறவங்கிட்ட ஒரு அளவில் முடியாத ஒரு வேற ஒரு அழகு இருக்கும், அந்த அளவோட சேர்ந்து அந்த ஒரு நடிப்பு இருக்கும். அவங்களோட முந்தைய படங்கள் சிலதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த படத்தை கரெக்டாக இருப்பான்னு கேட்டப்போ, அவங்க ரொம்ப பிஸி தெலுங்குல நிறைய படங்கள், அவங்க பண்ண படங்கள்லாம் ஒரு ஹீரோ படங்கள் மாதிரி வரிசை படுத்துறாங்க, எல்லா படமே சக்சஸ் தெருங்கல. ஸோ அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கிறப்போ நான் இந்த படத்துக்காக போய் கேட்டப்போ கதையை கேட்ட உடனே இதை நான் நடிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க, நடிகரா கூட யார் நடிக்கிறா இல்ல யார் ப்ரொடியூசர் இல்ல என்ன சம்பளம் அதை பத்தி கேட்க மாட்டாங்க, கதை சொல்லுங்க அப்படிமாங்க. இந்த கதையை சொன்னோம்னா இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல, அப்புறம் இந்த இதுல நான் நடிக்க மாட்டேன், இப்படிதான் நான் நடிப்பேன். ஒரு பாலிசி, ஒரு மனுஷனுக்கு ஒரு பாலிசி, அந்த பாலிசி அழகா வச்சுக்கிட்டு அந்த இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து நடிச்சாங்க. நடிக்கும் பொழுது நான் சில இடங்கள்ல பயங்கரமா பிரமிப்பு, என்னன்னா ஒரு ரியாக்ஷன் வச்சிருப்போம் எல்லாரும், ஒரு அழுகை, ஒரு கோபம், ஒரு சிரிப்பு, இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு பண்ணும் பொழுது எல்லாருடைய ஒரு ரொட்டீனான ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க சந்தோஷப்படணும் நித்யா, அந்த இடத்துல அதை பார்த்துட்டு அந்த ஒர்க்கோட சந்தோஷப்படணும்னு சரி அப்படிமா, இல்ல எப்படி பண்ண, இல்ல நீங்க ரெடி டீம் போயிடலாம் அப்படிமா, ஓகே நான் நம்பிக்கை உண்டு அவங்க மேல எனக்கு, ஏன்னா அவ்வளவு நல்லா பண்ணுவாங்க. ஸோ நான் ஓகே ரெடி டேக் அப்படி எல்லாம் ரெடி பண்ணி டேக்னு சொன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது ரியாக்ஷன் ஒன்று வந்து விழுகும், அது ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அவங்க இன்வால்வ் ஆவாங்க, இன்வால்வ் ஆகி நான் எப்படி பண்ணுன்றத நடிக்கிறத டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த படத்துல ஒரு அழகான தோழியா இந்த படத்துல சர்வானந்த் கூட, இந்த படத்துல நான் ஒரு சில விஷயங்களை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு புதுமையான அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கொஞ்சம் புதுமையா இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணும்போது என்னன்னா ஒண்ணும் கொடுக்குற விதத்துல பாடனா, இன்னொன்று நடிக்க வைக்கிறவங்களோட இன்னொன்று உறவு முறைகள்ல காதல் அப்படின்ற ஒண்ணுதான் ஒரு படத்துக்கு அவசியமா,
காதல் இருந்தா தான் ஒரு படம் ஓடுன்னு ஏன் சொல்லணும்? அது இல்லாம கூட ஒரு படம் பண்ணலாம். அந்த ஒரு படம்னா ஒரு வில்லன் இருக்கணுமா? அந்த வில்லன் இல்லாம கூட ஒரு படம் பண்ணலாம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் படம் பார்க்கிற மனசுக்குள்ள, படம் பார்க்கறவனோட அடித்தளத்துக்குள்ள இருக்க ஒரு விஷயமா இருந்தா காதலை தூக்கி போட்டு, வில்லனிக்கிற தூக்கி போட்டு, ஹீரோஸை தூக்கி போட்டு படம் பார்க்க ஆடியன்ஸ் அவங்க மேல நம்பிக்கையில இந்த கதையை ரெண்டு பேரும் நம்பி நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பேரும் மிக அழகாக அதை பண்ணியிருக்காங்க. அதே போல நான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய ரெண்டு பேர் என்னை நம்பி எனக்காக இந்த கை கொடுக்கிற இடம்னு ஒன்று சொல்லுவோம்ல, கை கொடுத்த தருணம்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தருணத்தில் சந்தான சார், சந்தான சரோட கோஆபரேஷன் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ அவர் வர முடியல, என்ன சொன்னார் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஆனால் எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பணம் எப்போ தருவீங்க, இல்லை சீக்கிரம் முடிச்சிருங்க, இல்லை நான் வந்த உடனே எப்போ போகணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது. பணத்தை பற்றி கேட்கல, டப்பிங் பேசுறாரு, பணத்தை பற்றி கேட்கல. அவ்வளவு அழகான கோஆபரேஷன், படத்திலையும் முழு காமெடிகளையும் கவனமா இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ், பிரகாஷ் ராஜ் வந்து இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த கெஸ்ட் ரோல் வந்து ஒரு நாலு ஐந்து சீன்கள்ல வரும், அஞ்சு காட்சிகள்ல இருக்கு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சு காட்சி. அந்த அஞ்சு காட்சி அந்த பையனுக்கு நிகர நிக்கிறன்னு ஒரு ஆள். அப்ப எனக்கு எல்லாரும் யாரையாரோ வந்தப்போ ஏன் பிரகாஷ் கேட்டு பார்க்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் நைட்டு போன் பண்ணி பிரகாஷ் நான் சேரன் பேசுறேன், அப்புறம் அவரே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவரே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவரே வந்து மூன்று நாட்கள் கூடவே இருந்து நடிச்சு கொடுத்துட்டு வந்து டப்பிங் பேசி கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு சேரன்ற ஒரு கலைஞனுக்கு நான் கொடுக்கும் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி மகா மனிதர்கள், மகா நண்பர்கள், என்னுடைய எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்றது வந்து இந்த மக்களும், இந்த மண்ணும், இந்த நண்பர்களும் தான். இந்த நண்பர்கள் இன்னைக்கு வந்து சீமானன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நானும் அவரும் பேசாம இருக்கோம், அது ஒரு சின்ன சண்டை. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி தான், நிஜமா சொல்ல போனால் நாங்கள் ஒரு தட்டில் சாப்பிடல, ஆனால் கூட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆஃபீஸுக்குள்ள உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கேன் நிறைய நாள்லாம். எனக்கு அவரை வந்து ஆண்கள் நான் பாதி பிரியில இருந்தோம், கதவை தட்டி தாளம் போட்டு பாட்டு பாடி ஒரு கதை சொன்னார்னா மூணு மணி நேரம் போலே தெரியாது. ஆனால் அந்த சீமா அண்ணன் இன்னைக்கு தான் மனசுக்கு திறந்து பேசுற என் தம்பி, இப்படி அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடவே இருந்து 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 பார்த்ததுனால அவருக்கு வந்து இன்னைக்கு அவரோட மனசு வேலையா தெரிஞ்சு. எனக்கு இத்தனை நாளாக வந்து ஒரு கோபக்கார இளைஞனா, ஒரு ஒரு பிடிவாதம் உள்ள ஒருத்தனா, இல்லை ஒரு போராட்ட சிந்தனையுள்ள ஒருத்தனா, இல்லை எங்கள் அண்ணன் வந்து ஒரு தீவிரவாதியா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் தெரியுது உள்ளுக்குள்ளே அவரை மடப்பையில நான் உங்க ஊருக்காரனா, நம்மளை பார்த்தா நீ நானும் மனுஷன் தானு சொல்கிறேன் எங்க அண்ணன். ஸோ வந்த அத்தனை பேருக்கும், வந்த அத்தனை நண்பர்களுக்கும், அங்கே காக்கி ராம உள்ள ஆரம்பித்து இந்த பக்கம் ஸ்னேகா பிரசன்னா வரைக்கும் அத்தனை பேருக்கும், வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சல்யூட், நன்றி.